தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். சாம்சங் இந்தியாவில் A14 5G சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஏகப்பட்ட கலர் வேரியன்ட்ஸில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது, ஒன்று பிளாக் இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மொபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதோடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மொபைலுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் பார்க்கும்போது கேலக்சி A14 5G அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டார்க் ரெட் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக வந்து தெரியுது. சாம்சங்ன்ற பிராண்டிங் இருக்குது அண்ட் திக்னஸை பார்த்தாலே தெரியும் உள்ள ஒரு விஷயம் வந்து இல்லைன்னு. அது என்னன்றதை தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பின்பக்கமாக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்த உடனே மொபைல் ஃபோன் தான் இருக்குது. பாக்ஸோட மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஆனால் நல்லா பெருசாக இருக்குங்க. கலர் மட்டும் எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் யூஸ் பண்ணுற ஃபோனும் கிட்டத்தட்ட இதே கலர் தான், நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இந்த மாதிரிலாம் நம்மளும் நிறைய இடத்துல விளையாடிருப்போம், இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவுடைய பிளேஸ்மெண்ட்டுடைய டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேலக்சி எஸ் சீரீஸில் இருந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக்கேஜில் சிம் வச்சுக்கிற டூல் கொடுத்துருக்காங்க. பக்கமே ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மொபைலை வந்து ஆன் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துடலாம். வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுவே தான் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ரக்கர் கீ இருக்குது. டாப் சைடில் பார்க்கும்போது ஒரே ஒரு மைக்ரோஃபோன் மட்டும் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் 3.5mm ஜாக் இருக்குது. ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைனை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். டிசைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, திரும்பவும் அதே தான் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த டெக்ஸ்சரும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியமான லுக் வந்து கண்டிப்பாக இந்த டிசைனோட இது பார்க்கும்போது நல்லாவே வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் கம்ப்ளீட்டி இதோடைய பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லா மொபைலுக்குமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸில் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் யூஐ 5.0 வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கும்போது வந்து தெரியும் சைடில் ரெண்டு சைட்லையுமே வந்து கொஞ்சம் பெசல்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் மேலே கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கு. ஸோ இதோடைய டிஸ்பிளோடைய ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு PLS LCD டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது போல் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தபடியாக உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேட்டரின்னு பார்க்கும்போது இதோடைய திக்னஸை பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் பெரிய பேட்டரி தான். ஸோ 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு 15W வரைக்கும் வந்து சார்ஜிங் ஸ்பீட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் சார்ஜர் வர்றதில்லை. இந்த மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205 கிராம் இருக்குங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸினஸ் உடைய 1330 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நார்மலான யூஸுக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஜென்ரல் யூசேஜ்க்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ் பின்பக்கமாக 3 விதமான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா. 2MP டெப்த் இருக்குது, 2MP மேக்ரோ இருக்குது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள். வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரியர் ஃபேசிங் கேமரால 1080x30fps வரைக்கும் தான் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். இப்போ சன்லைட்டில் என் ஃபேஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனால் இப்போ எப்படி இருக்குது, ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் 1080x30fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போ டேரக்ட் சன்லைட்டில் மேலே அடிக்குது, ஃபுல்லாக என் ஃபேஸில் தான் இருக்குது. இப்போ அப்படியே ஷேடோவுக்கு போகிறேன், இப்போ எப்படி இருக்குது. ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB மாடல் ஒன்று, 6GB RAM 128GB மாடல் ஒன்று, இன்னொன்று 8GB RAM 128GB மாடல் ஒன்று கொடுக்குறாங்க. பட் எக்ஸாக்ட்லி என்னென்ன ரேம் டைப் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு தெரியல, தெரிய வரும்போது இங்கே போடுறேன். அப்படி லேட்டி கூட டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, ஆடியோ குவாலிட்டியும் ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. அண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்குள்ளே பார்க்கும்போதே ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வரும், நீங்கள் வேணாம் அப்படின்னா எடுத்துக்கலாம்.
இது ஒரு ஏ சீரிஸ் மொபைல் அண்ட் ஆஃப்லைனில் தான் அவங்க டார்கெட் பண்ண போகிறாங்க. ஒரு 15,000 உள்ளே இருக்குன்றது தான் இப்போதைக்கு எனக்கு வரக்கூடிய கெஸிங். பட் எக்ஸாக்ட் ப்ரைசிங் என்னன்றது தெரியாது, டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைசிங்க்கு இது ஒரு வேல்யூ ஃபார் மணியா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.